ஹலோ டியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் தமிழக மாணவர்களுக்கு லெவன்த்து டுவெல்த்து மாணவர்களுக்கு லேப்டாப் மிக விரைவில் வழங்கப்படும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் வழங்கப்படாத மாணவர்களுக்கும் லேப்டாப் கொள்முதல் செய்யப்பட்டு மிக விரைவில் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அஃபீஷியல் அப்டேட்டை தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நிறைய மாணவர்கள் எப்போது லேப்டாப் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்மளும் நம்ம சேனல் சார்பாக சிஎம்செலுக்கு வந்து ஆன்லைன் பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணியிருந்தோம் கரெக்டாக என்றைக்கோட ஒன் மந்த் முடிஞ்சு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இந்த பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணியிருந்தோம் சிஎம்செல்லுடைய உடைய ரிப்ளை வந்து வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பெட்டிஷனை வந்து ஃபார்வர்டு டு கன்சர்ன்ட் ஆஃபீஸர் ஃபார் நெசசரி ஆக்ஷன் அந்த பெட்டிஷன் ஸ்டேட்டஸில் செக் பண்ணி பாருங்கள் நம்முடைய இந்த பெட்டிஷனை வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆஃபீஸருக்கு அனுப்பணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டாங்க அப்படின்னு ரிப்ளை வந்து வந்திருக்கு ஓகேங்களா இது வந்து டெண்டர் உள்ள தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த லேப்டாப்புக்கு எவ்வளோ அமௌண்ட்டு மொத்தம் எத்தனை மாணவர்களுக்கு கொடுக்கணும் ரெண்டாயிரத்து பதினேழு பதினெட்டில் எத்தனை மாணவர்கள் பெண்டிங் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் பண்ணி இதை டெண்டரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பிறகு மிக விரைவாக மேபி வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி அல்லது மார்ச்சுக்குள்ளே கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது என்னுடைய ஒப்பீனியன் மட்டும்தான் இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பாலிசி டிசிஷன் அவங்க எப்போ வந்து இதுக்கு டெண்டர் விட்டு எப்போ கொடுப்பாங்க அவங்க அவங்க தான் முடிவெடுக்கணும் சிஎம் தான் முடிவெடுக்கணும் இருந்தாலும் என்னுடைய ஒப்பீனியன் என்னண்டா பிப்ரவரி அல்லது மார்ச்சுக்குள்ளே கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நமக்கான அந்த ஆன்லைன் ஃபைலுக்குள்ள பெட்டிஷனுக்கு ரிப்ளையும் இப்போதைக்கு வந்திருக்கு இன்கேஸ் இது ஃபைனல் பண்ணிட்டாங்கன்னா மீண்டும் ஒரு ரிப்ளை கண்டிப்பாக வரும் இப்போதைக்கு நம்முடைய ஃபைலை வந்து ஜஸ்ட்டு வந்து ஃபார்வர்ட் பண்ணதா மட்டும் ரிப்ளை கொடுத்துருக்காங்க இந்த இ இப்போ வந்து ஃபைனல் பண்ணி எப்போ லேப்டாப் தருவாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கடா இதே நம்முடைய ஆன்லைன் ஃபைலுக்கு இன்னொரு ரிப்ளை கொடுப்பாங்க எந்த மாதம் கொடுக்க போறேன்ட்டு அப்பயும் கண்டிப்பாக நான் சேனலில் அப்லோட் பண்ணேன் அதற்கு இடையில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது முதலமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேட்டி கொடுத்தாலும் கொடுப்பாங்க அந்த அந்த வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் அதனால் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து மிக முக்கியமாக நேரத்தில் இருந்து ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டே வருது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்க கொரோனா பரவல் அதிகரித்து கொண்டே வருவதால் வரக்கூடிய அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து ஸ்கூல் காலேஜஸ்க்கு விடுமுறை விடப்படுவதாக தமிழக அரசு உத்தரவு அப்படிங்கிற ஒரு வீடியோ வைரலாகிட்டு வருது தமிழக அரசின் சார்பாக க்ளாஸஸ் ஒன்றிலிருந்து எட்டாம் வகுப்பு வரை திறக்கலாமா அப்படிங்கிற ஆலோசனை தான் போய்கிட்டு இருக்கு செப்டம்பர் முப்பதாம் தேதியும் அதற்கான அஃபீஷியல் அப்டேட்டை சிஎம் வந்து கொடுக்க போகிறாங்க இந்த சூழ்நிலையில் செப்டம்பர் ஒன்றாம் தேதி திறக்கப்பட்ட க்ளாஸஸ் நைன்த்து டு டுவெல்த்துக்கும் கல்லூரிகளும் மூடப்படுவதற்கான எந்த உத்தரவையும் தமிழக அரசு பிறப்பிக்கவே இல்லை ஏன்னா இது எல்லா நியூஸும் பப்ளிஷ் ஆயிடும் அதனால் வந்து இந்த மாதிரி ஃபேக் நியூஸை தயவுசெய்து நம்பாதீங்க ஸ்கூல் காலேஜஸ் ரியோப்பனிங் கன்ஃபார்ம்டாக போய் ஸ்மூத்தாக போய்கிட்டுருக்கு இதில் ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் க்ளாஸ் ரியோப்பன் பண்ணலாமா அல்லது கிளாஸஸ் சிக்ஸ்திலேருந்து ரிப்பன் பண்ணலாமா தமிழக முதலமைச்சர் வரக்கூடிய செப்டம்பர் முப்பதாம் தேதி ஒரு அஃபீஷியல் அப்டேட் கொடுப்பாங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க இந்தியோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அந்த பஸ் தேங்க்யூ